இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பிக் பாஸ் சீசன் 5 உடைய ப்ரொமோ ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்டஸ்டன்ட்லாம் இவங்க தான். அதே போல் பிக் பாஸ் வீட்டுடைய இன்டீரியர் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. செப்டம்பரில் பிக் பாஸ் ஷோவுடைய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் அக்டோபர் மிட் வீக்கில் பிக் பாஸ் ஷோவையே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் போனாலும் பிக் பாஸை பற்றின பேச்சுக்கள் தான் அடிபட்டுருக்கு. ஆனால் இது வரைக்குமே சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்க எந்த விஷயங்களும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 5 உடைய ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் வெளியாகியிருக்கு. அதில் யாருடைய பேரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய குக் வித் கோமாளி சீசன் 2 டைட்டில் வின்னர் கனி, அப்புறம் சுனிதா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள், பவித்ரா அவர்கள், ஷக்கீலா அவர்களுடைய பொண்ணு மிலா, சீசனில் நியூஸ் ரீடர் அனிதா உள்ளே போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைமும் நியூஸ் ரீடர் கண்மணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூக்குத்தியம்மன் படத்தில் எனக்கு ஒரே ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்ட ஸ்மிருதி வெங்கட் அவர்கள், சவுண்டு சரோஜாவாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஐஸ்வர்யா அவர்கள், அடுத்ததாக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், சோனியா அகர்வால், அப்புறம் தீபாக்கா, ஹர்ஷா குப்தா, ராதா அவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேருடைய பெயர் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் இது எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாத அதே நேரத்தில் இந்த சீசனுக்கு லக்ஷ்மி மேனன் அவர்களும் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்க போன பிக் பாஸ் சீசன் அப்போது நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டபோது, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னு போன தடவையே சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே பிக் பாஸ் வீட்டில் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சீசன் 1 ஓவியா அவர்களுக்கு ஒரு பெரிய ஆர்மியை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்போ வரைக்குமே ஓவியா ஃபேன்ஸாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் செகண்ட் சீசனில் டைட்டில் வின்னரே ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான், ரித்விகா அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணாங்க. தேர்ட் சீசனில் லாஸ்ட்லி அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. அதே சீசனில் ஷெரீன் அவர்கள் அவங்களுடைய கோ கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. ஃபோர்த் சீசனில் ஷிவானி அவர்களுக்கு, கேப்ரியலா அவர்களுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. சீசனுடைய லான்ச்சுக்கு முன்னாடியும் கண்டஸ்டன்ட் யாராக இருப்பாங்க, இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சுவார்த்தையே சோஷியல் மீடியாவில் நடந்துட்டுருக்கோம். அதே போல் தான் இந்த வாட்டியும் இவங்கெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே போல் பிக் பாஸ் ஜோடிகள் ஷோ இப்போ முடிய போகுது. அந்த ஷோவோடைய ஜட்ஜஸான ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 5 போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமரே இருந்துகிட்ருக்கு. அதே போல் அந்த ஷோவுடைய இன்னொரு ஜட்ஜான நகுல் அவர்களும் பிக் பாஸ் சீசன் 5 போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த ரூமருக்கு நகுல் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன், எனக்கு என்னுடைய தங்கம், என்னுடைய பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் என்னை பிக் பாஸ் சைட்லேருந்து யாரும் பிக் பாஸ் சீசன் 5 கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச்லாம் பண்ணல, அதனால் நான் பிக் பாஸ் சீசன் 5 கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரூமருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.